வெல்கம் டு அவர் சேனல் மாணவனா ஸ்ரீயர் இந்த உடல என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்கள்ல தொடர் கனமழை பெய்து வருகிறது சோ இந்த நிலையில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க இதில் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு பள்ளிகள் விடுமுறை விடுறாங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நாளை வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைன்னு சொல்லி இந்த விடுதலை டீட்டெயிலாக பார்க்க போறோம் அது பார்க்குறதுக்கு படி மாணவநாசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் எஜுகேஷன் லிட்டர் அஃபிஷியல் அப்படியே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்டை மாநிலமான புதுச்சேரியில் தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அப்படின்னு சொல்லி புதுச்சேரி யூனியன் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க கனமழை தொடர்வதால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை முதல் இரண்டு நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை காரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அப்படின்னு சொல்லி புதுக்கோட்டையுடைய மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதே போல் கனமழை காரணமாக நாகை திருவாரூர் மாவட்டங்கள்லையும் நாளைக்கு மட்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அப்படின்னு சொல்லி மயிலாடுதுறை மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட புதுக்கோட்டை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டத்திலும் நாளை ஒரு நாள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பை மாவட்ட கலெக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா வெளியிட்ருக்காங்க நாகை திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை தஞ்சை மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கள் செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொடர் மழை காரணமாக புதுச்சேரியில் மட்டும் இரண்டு நாட்களுக்கு நாளை பள்ளிகள் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க புதுச்சேரி காரைக்காலில் மேலும் இரண்டு நாட்களுக்கு விடுமுறை கனமழை காரணமாக புதுச்சேரி காரைக்காலில் நாளை பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மற்றும் நாளை மறுநாள் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ புதுக்கோட்டையிலுமே வந்து பார்த்தினா நாளை மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கனமழை காரணமாக நாகை திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்படுகிறது ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டங்கள்லையுமே கனமழை அதிகரிக்கும் பட்சத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை தொடர்பான அந்த அறிவிப்புகளை வந்து பார்த்தினா கண்டிப்பாக வந்து வெளியிடுவாங்க திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்மலை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலையுமே தொடர் மழை காரணமாக நாளை பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறைன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ தொடர் கனமழை அதிகரிக்கும் பட்சத்தில் மற்ற மாவட்டங்களிலுமே பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்று இரவு அப்படின்னா நாளை காலைக்குள் கண்டிப்பாக வந்து வெளியாகும் அப்படி அப்டேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நன்றி